குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், குட் மார்னிங். இது பள்ளிக்கூடம், நீங்கெல்லாம் இங்க படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயபக்தியோட இருப்பீங்களோ அதை விட அதிக பயபக்தியோட இங்க இருக்கணும். அது மட்டுமில்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். உங்க வயசுல இருக்க எத்தனையோ பசங்க படிக்க ஆசை இருந்து வசதி இல்லாம வீட்டுல பேக்டரியெல்லாம் வேலை செய்யறாங்க, ஏன் தெருவுல குப்பை பொறுக்கிறாங்க. இத்தனை வசதிகள் செஞ்சு கொடுத்து உங்க எல்லாரும் இங்க அனுப்பி வச்சு உங்களை படிக்க வைக்கிறாங்களே உங்க தாய் தப்பு, அவங்களை தெய்வத்தோட அதிகமா நீங்க வணங்கணும். இதத்தான் வாத்தியார் பாடினார், பத்து திங்கள் உன்னை சுமந்தாலே அவள் பெருமை பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும், கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகே அள வேண்டும். பள்ளிக்கூட வாழ்க்கைங்கிறது ஒரு வரம், இன்னும் நல்லா சொல்ல போனா அது ஒரு வரப்பிரசாதம். எல்லாரும் நல்லா படிச்சீங்கன்னா பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். நல்லா படிக்கலைன்னா அது எல்லாமே உங்களை தாண்டி ஓடி போயிடும். கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. என்ன இந்த குசும் வழங்கலாம் உங்களுக்கு? அந்த பீனை இங்க வர சொல்லு. குட் மார்னிங் சார். எத்தனை மணிக்கு பெல் அடிச்ச? 9 மணிக்கு. இல்ல ஒரு நிமிஷம் லேட் அடிச்சிருக்க, அதாவது 9:01 அடிச்சிருக்க. ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் சொல்ற வேல்வி என்ன தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்துல 600 மாணவர்கள் படிக்கிறாங்க, 40 ஆசிரியர், 20 ஸ்டாஃப் வேலை செய்யறாங்க. ஆக மொத்தம் 660 பேர். இந்த 660 பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் திறந்திருக்காங்க. 660 நிமிஷங்கிறது 11 மணி நேரம். இந்த 11 மணி நேரங்கிறது இந்த பள்ளிக்கூடத்துல 2 நாள் பாடம் நடத்த வேண்டிய டைம். இந்த டைத்தை நீ கெடுத்து நாசமாக இருக்க, ஆகினால உன்னை 2 நாள் சஸ்பெண்ட் பண்றேன். இதை நீ கண்டினியூ பண்ணினா இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நீ டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். Well, போன கிளாஸ்ல clean habits and clear thoughts, I mean நல்ல எண்ணங்களை பத்தி பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியை பார்க்க போறோம். Really? பசங்க பொண்ணுங்களை தப்பான எண்ணத்துல பார்த்தாலும் இல்ல பொண்ணுங்க பசங்களை தப்பான எண்ணத்துல பார்த்தாலும் மனசுல அப்படியே தூசப்படுந்த மாதிரின்னு போன கிளாஸ்ல சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது யாராவது தப்பான கண்ணோட்டத்தோட பாத்தீங்க? Tell me. Come on. தப்ப ஒத்துக்கிட்டா பாதி பாவம் போயிரும். சொல்லுங்கம்மா. என்ன யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்களாக சொல்லுங்கப்பா. குட், வெரி குட். இத இத இதத்தை நான் எதிர்பார்த்தேன். இந்த பேக்ல எல்லாருக்கும் வரணும். சொல்லுங்க, பேரு யாராவது எந்த பொண்ணையாவது பையனையாவது தப்பான எண்ணத்தோட பாத்துக்கீங்களா? வெளிப்படையா ஒத்துக்கிட்டீங்க. உங்க முன்னாடி சொல்ல பசங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க, கொஞ்ச நேரம் கண்ணு முடிக்கீங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க பாய்ஸ், யார அப்படி பாத்தீங்க? உங்களை தான் டீச்சர். வந்துட்டோயோ வந்துட்டோயோ. குட் மார்னிங்,
பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். குட் மார்னிங் சார். வெல், ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா மனுஷனா பாடம் நடத்த வந்திருக்கேன். என்னை மிருகமா மாத்திராதீங்க. அதையும் மீறி நீங்க இடக்கு முடக்கா ஏதாச்சும் எகத்தாளம் பண்ணீங்க அப்படியே ஆசிட்ல போட்டு அமைக்கிறேன். பி கேர்ஃபுல். ஓகே ஓகே சார். வெரி குட் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் சைடுல இருந்து வாய்ஸ் வருது, ஜென்ஸ் சைடுல இருந்து சத்தத்தை காணோம். ஓகே சார். வெரி குட் வெரி குட். பிராக்டிக்கல் கிளாஸுக்கு முதல்ல தேவை கவனம் பொறுமை. எந்த பொருள் எடுத்தாலும் நிதானமா கையாளணும். என்ன புரியுதா? ஆஹா, நம்ம பொறுமைய குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாத்தா இருக்கணும். ஏண்டா போய் பீட்டி வைத்தர குட்டி வா. ஓகே சார் போ. ஒரு சில்லு விடாம நல்லா தொடச்சு வலிச்சு எடுக்கிற வெறுங்காலோட நடந்து பார்ப்பேன். நல்ல அரிசி முட்டமா இருந்துட்டு என்ன அட்டகாசம். அந்த பொண்ணுங்களை பாருங்க, எவ்வளவு பொறுப்பா பக்குவமா நடந்துக்கிறாங்க. அவங்களை பார்த்தா திருந்துங்க. கரிஷ்மா, இங்க என்ன? இப்பதான் உங்களை பத்தி பெருமையா சொன்னேன், அதை காப்பாத்துக்க தெரியாது. அறிவு கிட்ட குரங்கு குரங்கு பாங்க. சாரி சார், என்னையும் சட்டையை கழட்ட சொல்லிடாதீங்க சார். என்ன முட்டாள சார், உன்ன துணி எடுத்தா கூட சேர்ந்து தொடரலாமா? குட் மார்னிங் சார். இந்த பாலு எவன் சேட்டை பண்ணாலும் உடனே வாழை ஒட்ட நடக்கிறதா ஓகே? எஸ் சார். தாயா நின்னு ஓடிக்கிட்டு இருக்க. போச்சுடா போச்சுடா, ஒன்னும் போகல. இந்த சொல்யூஷன்ல இத ரெண்டு சொட்டு ஊத்தி அதுல வர்ற புகைய யார் மூக்குல காட்டினாலும் ஆள் செல்லதான். என்ன பண்றீங்க? ஓகே சார், யூனிஃபார்மா அனுப்புங்க. என்னது? பசங்களுக்கு நம்ம தான் கத்து தரணும் தவிர பசங்க நம்மள பார்த்து கத்துக்கிறப்படாது. புரியலையே சார். புரியல? நீ ஸ்டூடண்டா டீச்சரா? அது என்ன லோ இப்ப இத்துரு கொண்ட ஜாக்கெட் பின்னால முதுகு சவறு மாதிரி தெரியுது. உன்னை பாக்கும்போது எனக்கு சிப்பி சிப்பி சிப்பின்னு ஒரு மாதிரியா இருக்க. பசங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு பசங்களை ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டா என்ன ஆகும்? என் பொழப்பல மண்ணல்லி பட பாக்குறியா? என்ன சிரிப்பு! இங்க படிக்கிற பொண்ணு அப்புறம் நாளைக்கு ஒன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ண ஸ்கூலுக்கு அசிங்க மாறாது. இனிமேல ஸ்கூலுக்கு வர்றப்ப பழைய நடிகை கண்ணாம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். கண்ணாம்பாவா? அது யாரு சார்? பாட்டிய பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரிதான் வந்தீங்க.
வந்துட்டான், அப்படியே விட்டா நாளைக்கு நீச்சல் ட்ரெஸ்ல வருவா. டீச்சரா டீச்சர். மாணவர்களே, இன்று நான் உங்களுக்கு ராமலிங்க பிள்ளை அவர்களின் அழகிய கவிதை ஒன்றை சொல்லித் தரப்போகிறேன். கவிதையின் தலைப்பு கைத்தொழில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒத்துக்கொள். ஆஹா, எவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காரு, பார்த்தீர்களா? ஒரு சிறு தொழில் தெரிஞ்சிருந்தா உன் எதிர்கால என்னங்கிற கவலையை விடுங்கிறார். யாருகிட்டையும் கைய நீட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற. இந்த காலத்து பசங்க கஷ்டப்பட்டு தொழில் செய்ய ரொம்ப வெக்கப்படுறாங்க. எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே தெரியாமோ? அடே, என்ன செய்து கொண்டிருக்காய் சொல்லடா. நான் கேட்பது காலில் விழவில்லை, வாயை திறந்து சொல்லடா. சார், போன வாரம் பக்கத்து தேர்ல ரிலீஸ் ஆற மலையாள படம் பக்கத்துக்காக நாங்க மூணு பேரும் காசு கலெக்ட் பண்றோம் சார். இன பிறவிகளே, படிக்கிற பிள்ளைகளா நீங்கள்? இந்த மாதிரி அசிங்கமான படங்களை பார்க்க போகிறேன் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? முதலில் வெளியில போடா, போடா. நீ என்ன போடா? அடே, நீ போயும் போயும் அந்த படத்திற்காக காசை சேகரிக்கிறார்களே, அப்படி ஒரு சீன் கூட அதில் இல்லையே. அந்த ஆஃப் மொபைல் வெளில வரட்டும், ஒரு வழி பண்ணிடலாம். ஆமா மச்சான். ஏய், எங்கடா போறீங்க? தம்மு இருவரும் அறைக்குள் போய் கதவை இழுத்து மூடிக்கொண்டார்கள். அவள் மனசு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டது. கண்களுடைய அந்த கட்டழக வாலிபன் மெல்ல மெல்ல அந்த அறையை நோக்கி நடந்து வந்தான். மெதுவாக வந்து எட்டி பார்த்தான். அவள் மனல் புகைய ஆரம்பித்தது. இருடா, அடுத்த பக்கம் பார்க்கணும்ல. சீக்கிரம் சீக்கிரம், அடுத்த பக்கமா? மெல்ல மெல்ல அந்த அழகியை நோக்கி நடந்து வந்தான். கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பாய்ஸ் கம் அவுட். என்ன நடிச்ச? என்ன காத நான் எங்கடா தட்டினேன்? சத்தம் கேட்டது. கேட்டா கேட்போது வாங்க. நடிச்ச எவன்டா அந்த சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி? நீங்க எவ்வளவு நேரம் பூஜை நடத்தினாலும் இந்த கரடி இந்த இடத்தை விட்டு நாங்களா அது மரியாதையா வெளியே வாங்க. அது கரடி இல்லடா, ரொம்ப எச்சம்டா. டேய், ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல தம் அடிக்க வந்தீங்களா? என்னோசிக்கிறேன். அதையண்டா கையில வச்சுக்கிட்டு இருக்க, குளிக்குள்ள போறான்.